நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் முகமது ஃபாத்திமா அரோஷா, செய்தியாசிரியர் கியா சாஃபி. தோப்பூர் பட்டித்திடல் பகுதியில் லொரியொன்றும் பஸ் ஒன்றும் மோதி கோர விபத்தொன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி தோப்பூர் பட்டித்திடல் பகுதியில் லொரியொன்றும் பஸ் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் பஸ்ஸில் பயணித்த 26 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து இன்று காலை 8 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. அம்பாறையிலிருந்து திருகோணமலை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியாருக்கு சொந்தமான பஸ்ஸும் மோதூரிலிருந்து சேருவில நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இதில் அதிகளவில் அரச உத்தியோகத்தர்கள் வருகை தந்ததாகவும் இதுவரைக்கும் 26 பேர் காயமடைந்த நிலையில் மோதூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்தில் வாகனத்தில் சிக்கிய டிப்பர் வாகனத்தின் சாரதி சுமார் அரை மணி நேர போராட்டத்தின் பின் பொதுமக்களால் மீட்கப்பட்டதோடு விபத்தில் அவரது கால்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பில் மோதூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.